இசையும் எனினும் இசையாதனும் வசதீர இன்னுவர் சான்றோம் அப்படிங்கிற வகையில் 25 வருடங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல கிராமப்புறங்கள் சூழ்ந்த விவசாய குடும்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பெண்களுக்கு ஒரு கல்லூரி அமைக்கணும் அப்படிங்கிற வகையில் பெண்கள் எப்படி இருக்கணும், இந்திய மகளிர் தமிழகத்தினுடைய மகளிர் எப்படி இருக்கணும் என்று முண்டாசு கவிஞனுடைய கனவு கண்டான். அவனுடைய பெயரில் 86 பேர்களுடன் ஆரம்பித்த இந்த கல்லூரியாகும். இன்றைக்கு கிட்டத்தட்ட கலை அறிவியல் கல்லூரியில் மட்டும் 3000, அதை தாண்டி கல்வியியல் பொறியியல் எல்லாம் சேர்த்து 5000க்கும் அதிகமாக விரிந்து பறந்து விருட்சமாக தேம்படு வளையின் திரள்வளத்தொரு விதை வானல் ஓங்கி வளம்பெற வளரினும் ஒருவருக்கிற்க நிழலாகாதே தெள்ளியாளின் சிறுவளத்தொரு விதை கண்ணீர் கைத்து சிறுமியின் சினையிலும் நுண்ணிதே ஆகினும் அண்ணல் யானை அடிவேர் குறவி ஆற்படும் படையோடு மன்னருக்கிற்க நிழலாகும்பே அப்படிங்கிற சொன்ன மாதிரி 25 வருஷங்களுக்கு முன்பாக 100 பேரும் கூட இல்லை, 86 பெண்களோடு ஆரம்பித்து இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்து அன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி ஆலமரத்தினுடைய விதை சிறிதாக இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் பனைமரத்தினுடைய விதை பெரிதாக இருந்தாலும் அந்த பனைமரம் பெருசாக இருந்தாலும் இப்போ நாம் பார்க்குறோம் இல்லையா, பகல் பகல் நேரத்தில் அது பெரிய போயிருந்தோம்னா ஒருத்தருக்கும் நிறம் கொடுக்க முடியாது. ஆனால் ஆலமரத்தினுடைய விதை அது எப்படி இருக்குதாமா, சின்னமே தெரியுமில்லையா உங்களுக்கு, ஆற்றில் பிடிச்சிங்கன்னா சின்னமே அந்த சின்னமேனுடைய வைத்திருக்கக்கூடிய வரிசையாக இருக்கக்கூடிய சினை முட்டைகள் ரொம்ப ரொம்ப சிறுதாக இருக்கும். அதிலும் சிறிதானதான் ஆலமரத்தினுடைய விதை. ஆனால் அந்த ஆலம் விதை விழுந்த இடத்திலிருந்து அது விருட்சமாக வரும் பொழுது படர்ந்திருந்து இருக்கும் பொழுது பகல் நேரத்தில் போனீங்கன்னா சொல்லுவாங்க அணிவேர் குறைவி ஆட்பரும் படையொரு ஒரு மன்னருக்கே நிழல் கொடுக்குமா. அது மாதிரி இங்கே 5000 குழந்தைகளுக்கு பெண்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அந்த விருட்சமாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த கல்வி வளாகத்தில் 25வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த தருணம் ஒரு மயில்கல்லாக இருந்தாலும் அதையும் தாண்டி அதாவது 25 வருடங்கள் எப்படி வந்திருக்கிறோம் என்பதை ஒரு மாதிரி காமிச்சு எப்படி போகணும் என்ற வழக்கையிலும் கூட சொன்னாங்க இல்லையா திரு சேசுந்தர் சுந்தரம் அவர்கள் சொன்னபொழுது இங்கே கொடுக்கக்கூடியது எல்லாம் ஒன்று இந்த பள்ளி வளாகம் கல்லூரி வளாகம் வந்திருக்கு. இதை தாண்டி இங்கிருந்து போனவர்கள் எப்படி சாதிச்சிருக்காங்க அது முதல் வகையிலாக கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் சாதனையாளர்கள் பல துறைகளுக்கு கொடுத்தாங்க. அதையும் தாண்டி இப்போ சமீபத்தில் அவங்க படித்து போன சந்தியா அந்த பொண்ணு சொல்லிச்சு பிரின்ஸிபலனை அடிச்சும் கூட படிக்க வச்சாங்க, எனக்கு எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ வசதி இல்லை இருந்தாலும் கல்வி இங்கே தான் கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி நான் போலீஸ்காரியாக இருக்கிறேன், 2 மார்க்கில் ஐபிஎஸ் விட்டேன், அநேகமாக அடுத்த வருஷம் வாங்கிடுவேன் சார் அப்படின்னு நம்பிக்கையாக அந்த பொண்ணு சொல்லிட்டு கிரண்பேடி அவார்டு வாங்கிட்டு போனாங்க இல்லையா. இது எல்லாம் எது காமிக்குது அப்படின்னா அடையாளமாக நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம் என்று காண்பிப்பது ஒன்று. அதை தாண்டி அந்த நம்பிக்கை விதையாக சென்ன வாழமர விதையாக இருந்தாலும் கூட நம்பிக்கை விதையாக விதைக்கப்படும் பொழுது அந்த விதைகள் நாளைக்கு விருட்சமாக வரணும் வர வேண்டும் வரும் அப்படிங்கிற அந்த நோக்கில் நடக்கக்கூடிய இந்த விழா உண்மையிலேயே மிக மிக சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு மிக அதிகமான பேர்களுக்கு பட்டச்சான்றிதழ் கொடுத்தவன் கடந்த 15 வருடங்களாக பல பல்கலைக்கழக கல்லூரிக்கு போய் வந்தால் அப்படிங்கவேன்னு சொல்கிறேன். இதுவரைக்கும் இந்த அளவுக்கு பட்டங்கள் கொடுத்து 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 ஒவ்வொருவருக்கும் கொடுக்கறத நான் இதுவரைக்கும் நான் பார்க்கலை. ஒரு கலை நிகழ்ச்சியாக போயிருக்கும், கலை நிகழ்ச்சி வரும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இது மாதிரி நடக்கிறது நடந்தது மிக சிறப்பாக இருக்கு. அதையும் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அடையாளமாக அந்த விதைன்னு சொன்னால் இது சொன்னது காரணமே அதுதான். ஏன்னா அவங்க விதை ராசி குடும்பம் அப்படிங்கிற வகையிலையும் கூட நான் கூட நினச்சேன் ராசிபுரம் பக்கத்தினால ராசி அப்படி இல்லை, அது ராசியாக அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்படின்னாங்க. ராசியாக எப்படி அப்படின்னா ராமசாமி சிவகாமி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பமாக அந்த வந்தது அந்த விதை அப்படி வந்திருக்கு. அப்படி அந்த பெயரில் கூட ஒரு சிறு விதையாக விதித்தது சிறப்பாக வந்திருக்கு.
அதே வகையில் ஒவ்வொரு துறையிலும் இருப்பவர்கள் செய்யும் பொழுது, இன்றைக்கு நீ பெண்ணாக இருந்தாலும் கூட உனக்கும் கூட அந்த உயரங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இன்று இந்தியாவில் மிக மிக சரியாக உனக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இங்கிருந்து உட்கார்ந்துக்கூடிய 4000 அதிகமான ஒவ்வொருடைய பெண்ணினுடைய மனதிலும் விதையாக விளைக்க வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கான உயரங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த உயரங்களை தொடி போய்ப்பதற்கான அந்த வாய்ப்புகளும் இன்று சரியாக இருக்கிறது. அந்த உயரங்களை தொடுவதற்கான முயற்சியில், அந்த உயரங்களுக்கு தொடுவதற்கான திசையில், அந்த உயரங்களுக்கு தொடர்பான திறனை அடைஞ்சு நீ போனா உன்னுடைய உயரங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த இடங்களை அடைவதற்கான சந்தர்ப்பங்களும் இன்று சரியாக இருக்கின்றன. அதை சரியாக எடுத்துட்டு போனேனா வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கை எல்லாம் எழுகினேன், கடன் கொடுக்கும் வாய்ப்புகளை கைநழுவி வீசினேன், கையெழுவி வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன். அப்படின்னு இல்லாமல் 25 கிடைஞ்சு நடக்கக்கூடிய ஒரு விழாவில் இப்படி நடக்கும் பொழுது சொன்னாங்க இல்லையா, இதுவரைக்கும் தலைவர் செயலாளர் அப்படிங்கிற எல்லாரும் ஒரே இருக்காங்க, 25 கழிச்சு 50வது ஆண்டு விழாவிலும் அவர்கள் இருப்பார்கள். அந்த 50வது ஆண்டு விழாவிற்கும் கைதட்டி இருக்குல்ல, அடுத்து சொல்ல போகிறதுக்கு அந்த 50வது விழாவுக்கும் நான் வர தயார், உங்க ரொம்ப 4000 கைதட்டு இதுக்கும் இல்லை, அப்போ வரும் பொழுது இப்போ சொன்னாங்க இல்லையா இவ்வளவு பரிசு கொடுத்தாங்கன்னு, இதுக்கு மேலே பரிசாக இந்த 4000 அந்த 4000 உயர்ந்திருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுக்கணும். அந்த பரிசை கண்டிப்பாக நானும் கொடுக்க எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல சொன்ன இல்லையா, அதிகமான கல்லூரி மாணவர்களுக்கு போனாலும் கூட ஒரே மேடையில் அதிகமானவர்களுக்கு கொடுத்தது என்ன தவிர இதுவரைக்கும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பச்சையப்பன் கல்லூரியில் 3 வருடத்திற்கான மாணவர்களுக்கான பரிசளிப்பாக 3000 பட்டமளிப்பு கொடுத்துருக்கிறேன். அதை தாண்டி 4000 இருக்கக்கூடிய உங்களுக்கும் 25 கழிச்சு கொடுக்க வேண்டும். என்னுடைய உயரங்கள் அந்த இடத்துல இருக்குது, அதை நோக்கி நான் போவேன். அப்படி போகும் பொழுது நானும் உயர்கிறேன், எனது வீடும் உயர்கிறது, எனது நாடும் உயர்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எனது நாடு என்னை பார்த்து அங்கீகரிக்கும், எனது நாடு என்னை பார்த்து அதற்கான பரிசுகளை கொடுக்கும். நீ எந்த பள்ளிக்கூடத்தில் படித்த அதை தாண்டி எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கின அதை தாண்டி நீ வாழ்க்கையுடன் எப்படி உன்னை இணைத்துக் கொள்கிறாய். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உலகம் மிக 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 வேகமாக முன்னேறிட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் அவர்கள் படித்தது அதை வச்சுக்கிட்டு 50 கூட நான் வாழ்ந்துடலாம், தட்டளிச்சு படித்தாங்கன்னா அப்படியே கடைசி வரைக்கும் அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ அது முடியாத காரியம். ஏன்னா எந்த ஒரு பணியும் கூட 5-6 பிறகு மாறி போயிடும், அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. என்ன அது மாதிரி ஒரு காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களுக்கு இருந்த என்ன தேவையோ அது இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு மாறுது. 5 அடுத்து ஒன்று மாறும், இன்னும் 5 கழிச்சு 5 மாறும். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் நீதிபதிகள் எப்படி பார்த்தாங்களோ அதை தாண்டி இன்றைய காலகட்டங்களில் வழக்குகளை பார்க்க வேண்டிய வித்தியாசம் இருக்குது. மருத்துவர்கள் கூட 5-6 படிச்சுட்டு வர்றாங்க, உயர்கல்வியாக 2-4 படிச்சுட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் கடந்த காலங்களில் இருப்பதை விட இப்போதும் வருங்காலங்களிலும் அவர்கள் பார்க்க வேண்டிய மருத்துவர்களும் அவர்கள் பார்க்க வேண்டிய வியாதிகளும் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி கல்லூரிகளிலும் கூட கல்லூரிகள் வந்து வரும்போது பேராசிரியர்கள் கடந்த காலங்கள் இருப்பதை விட, கடந்த 25 இருப்பதை விட அடுத்த 25 பார்க்கும் பொழுது மாற்றங்கள் நிறைய அதிகமாக இருக்குது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் அப்படித்தான் சொன்னாங்க இல்லையா, நான் அவங்க தலைப்பையன் அவங்க வீட்டிலாம் பிறந்தாங்கன்னு. எங்களை காலத்தில் 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் 7 குழந்தைகள் சகஜம். அப்போ அதில் போட்டி போட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பள்ளிக்கூடமே வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்து வச்சுக்கல, இப்போ அப்படி இல்லை, ஒரு குழந்தைகள் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பெற்றோர்களுக்கான பொறுப்பு போன தலைமுறையை விட இந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறை விட அடுத்த தலைமுறைக்கும் வித்தியாசம் இருக்குது. மாணவருக்கும் அதே மாதிரி தான். அதே வகையில் நாளைக்கு நீங்கள் போகும் பொழுது ஒரு பணியில் இருக்கிறீங்களோ அல்லது ஒரு வீட்டினுடைய மனைவியாக இருக்கிறீங்களோ ஒரு தாயாக இருக்கிறீர்களோ அப்படியே மேலே போகிறீங்க இல்லையா, எந்த பணிக்கு போனாலும் அதனுடைய எதிர்பார்ப்புகள் வரும் காலங்களில் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்குது. எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம்னா நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம், நாம் இங்கே எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசமான சொல்கிறேன், நான் முயற்சிக்கிறேன். நாம் உட்காந்துருக்குறோம் இல்லையா, இந்த பூமி சுற்றுதுன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ வேகத்தில் சுற்றுது, ஒரு 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 வினாடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 மீட்டர் போயிடும்.
அதாவது நான் இங்கிருந்து ஒரு வினாடியில் இங்கிருந்து வெளியே போகிறேன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ வேகமாக இருக்கும், சுத்தக்கூடிய வேகமே அது. அந்த பூமி சூரியனை சுற்றி போகுது, எவ்வளோ வேகத்தில் போகுது, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வினாடிக்கும 29 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது இல்லையா. ஒரு வினாடிக்கு 29 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியன் சுற்றி போகுது. சூரியன் பால்வெளியில் போகுது, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வினாடிக்கும 230 கிலோமீட்டர் பயணிக்குது. ஆக இப்போ நினச்சி பாருங்கள், நம்முடைய இருக்கக்கூடிய சூரிய மண்டலமே அவ்வளோ வேகத்தில் பயணிக்குது, நாம் இருக்கக்கூடிய பூமி அவ்வளோ வேகத்தில் பயணிக்குது, நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் இவ்வளோ வேகத்தில் சுற்றிட்டுருக்கு. இதில் எல்லாம் வந்து நாம் நிலையாக இருக்கிறோம் என்பது நிலையான காரியம் அல்ல. இதை தாண்டி அதே மாதிரி ஒன்று இவ்வளவு வேகம் எதுக்காக சொல்லணும்னா, வேகம் என்பது இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் இங்கு நிலையாக உட்கார்ந்துருக்க மாதிரி தெரிகிறோம். இந்த வேகத்தில் சிறு பிழை வந்தாலும், சிறு பிசகு வந்தாலும் நம்ம இங்கே நிலையாக உட்கார்ந்துருக்க முடியாது. அதாவது பஸ்ஸு போயிட்டுருக்குது, ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது, அது அந்த வேகத்தில் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா எப்படி நமக்கு பிரச்சனை வருதோ அதே பிரச்சனை இங்கே வரும். ஆக நிலையாக நாம் இருப்பதற்காக, நாம் நிறுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் பிசகில்லாத வேகம், புரியுதா? அந்த பிசகில்லாத வேகம் இருக்காட்டி தான் அப்படி நடக்குது இப்போ. ஆக நம்மை சுற்றி எல்லாமே வேகமாக நடக்கிறது அப்படிங்கிறது, அந்த வேகம் மெதுவாக மெதுவாக நம்முடைய வாழ்க்கையிலும் மெதுவாக மெதுவாக தொத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. அந்த வகையில் வரும் பொழுது இன்னொரு வகையாக பார்க்கும் பொழுது, இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா விவசாயத்திலிருந்து விஞ்ஞானம் வரை எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்க இல்லையா, அதனுடைய உன்னர தாத்பரியம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன். இந்த வேகமாக போய் கொடுக்கிற ஆளுகத்தில், இந்த வேகமாக மாறிக்கொண்டு வரக்கூடிய இந்த சமுதாய மாற்றத்தில் வேகமாக எல்லாமே போகும் பொழுது நினச்சி பாருங்கள், இங்கே 4000 பேர் உட்கார்ந்துட்டுருக்கீங்க, இந்த 4000 பேரும் இருக்கக்கூடிய இடம் நான் சொல்கிற மாதிரி அவ்வளோ வேகத்தில் 1 மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்தில் முழு இடமும் அந்த வேகத்தில் போகிறதுனால எல்லாரும் இடம் வித்தியாசமாக போகிறீங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த பக்கம் போகிற வேகத்தை விட இந்த பக்கம் போகிற வேகம் குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, என்னாகும், பிரிஞ்சு போயிடுமே இல்லையா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க, நீங்கள் இடது பக்கத்தில் உட்காந்துருக்கிறக்கும் வலது பக்கத்தில் உட்காந்துருக்கும் வித்தியாசம், அவங்க கொஞ்சம் வேகமாக போகிறாங்க, கொஞ்சம் வேகம் குறைஞ்சிட்டாங்க, நான் ஒன்றும் வேகம் குறைஞ்சிட்டேன், என்னாகும், எல்லாரும் எல்லோரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இதை அப்படியே மாற்றி இருக்கக்கூடிய தொழில்களுக்கும் வாங்க, விவசாயத்திலிருந்து விஞ்ஞானம் வரை எல்லா துறைகளிலும் சரிசமமாக சரி வேகமாக போனால்தான் நாம் சாப்பிடுவதிலிருந்து, நாம் பேசுவதிலிருந்து, நாம் தொலைக்காட்சி பார்ப்பதிலிருந்து எல்லாம் சரியாக நடக்கணும்னா எல்லா துறையும் சரியான வேகத்தில் போக ஆக வேண்டும். இருந்தால் தான் கண்டிப்பாக அது முடியும். அதனால அதைத்தான் பார்வை சொன்னான், புரியுதா? என்ன சொன்னால், சந்திர மண்டலத்திய கண்டுகளில் இருந்தாலும் இங்கே வந்து சந்து பந்துகளையும் சரியாக கவனித்துக்கொள் என்று சொன்னான். அதைத்தான் நானும் வைக்கிறேன். முண்டாசு கவிஞன் போட்ட கோட்டு போட்டு பேசினான், இந்த கோட்டு போட்ட மயில்சாமி அண்ணாவர் என்று சொல்வது, விவசாயம் முதல் விண்வெளி வரை எல்லா துறைகளிலும் சரியான வேகத்தில் சரியான வகையில் போனாத்தான் நாளைக்கு நாம் சோப்பு சாப்பிடணும்னா நாளைக்கு விவசாயம் சரியாக இருக்கணும். அதை தாண்டி நாளைக்கு விண்வெளியில் நிலவிலும் செவ்வாயிலும் அமெரிக்கனும் ஜப்பானியர்களும் ஐரோப்பியர் குடியேறனா உலகினுடைய அதிக மக்கள் தொகையுடன் நாடாக சில காலங்களில் தொடர்புடைய இந்தியா வேடிக்கை பார்த்துக்கூடாது. அங்கேயும் நம்முடைய முத்திரையை பதிக்க வேண்டும். அதே சமயம் உலகிற்கு தேவையான உணவுகளை கொடுப்பதிலும் நம்முடைய சீர்கேற்கணும். ஆக எல்லா துறைகளும் சிறப்பாக இருக்கணும். எல்லா துறைகளிலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் சிறப்பாக இருக்கணும். ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் சரிசமமாக பங்கெடுத்தால் தான் அந்த உயரங்களை தொட முடியும். இப்போ மிக பெருமையாக நாம் சொல்லுகிறோம் இல்லையா, தமிழகம் இந்தியாவிலேயே அதிகமான உயர்வுகளையும் பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 50% இந்தியா தமிழகம் பெற்றிருக்கிறது. இந்திய அளவில் இன்னும் 30 மேலே தாண்டலை அப்படின்னு சொல்வதற்கு பெருமையாக சொல்வதற்கு காரணம், தமிழகத்தில் மட்டும்தான் ஆணுக்கு சரியாக பெண்ணும் கல்விகளை வருவதாக சரியாக நடந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கல்வி நிலையத்தை தாண்டி வெளியே வரக்கூடிய எல்லாரும் எல்லா துறைகளிலும், நான் சொன்ன இல்லையா, எல்லா துறைகளிலும் சரியாக வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பொண்ணை ஒன்று வந்து திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, விதைக்கான விருது கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணை ஒரு மம்மட்டி கொண்டு வந்துச்சு, ஒரு அடையாளமாக. ஏன்னா இங்கே காமித்த அடையாளங்கள் எல்லாம்
அர்த்தம் உள்ள அடையாளங்களாக நான் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அர்த்தம் புரிந்து கொண்டேன். எல்லா அடையாளங்களிலும் அர்த்தம் இருக்கிறதுங்கிற நிலவை அவர்கள் ஆய்ந்தார்கள். 60-லும் 70-லும் அதாவது நீங்கள் பிறக்காதுக்கு முன்னையே இந்த பல்லுவேறு போட்டுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் பள்ளிக்கூடம் போகிற காலத்தில் தான் நிலவில் இறங்கிட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் நிலவில் இறங்கி நிலவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இல்லை, அந்த நிலவில் இந்தந்த இடங்கள் நின்று இருக்கிறது என்பதை நாம் சரியாக சொல்ல முடிஞ்சு அப்படின்னா அதற்கு நாம் படித்த அரசு பள்ளியோ, நாம் படித்த கிராமப் பள்ளியோ, நாம் படித்த தமிழ் வழி கல்வியோ ஒரு தடையாக இருக்கவில்லை அப்படிங்கிறத நிலவு வரை எழுதுன்னு சொல்லி ஒன்று காமிச்சோம். ஆக எல்லாரும் பார்த்த அந்த நிலவை 70 முறைகள் அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பார்த்த அந்த நிலவில் அவர்கள் பார்த்த இடங்களில் நீர் இல்லை, அவர்கள் பார்க்காத பல இடங்களில் நீர் இருக்கிறது என்று எப்படி நிலவில் சொல்வோமோ அதே மாதிரி பல 1000 ஆண்டுகளாக செய்த அந்த விவசாயத்திலும் கூட புத்தாக்க முறையில் நம்மளால் புதிதாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நாம் எடுத்துக்கொண்டு போகணும். கோவிட் காலத்தில் நிறைய நடந்துச்சு, உலகமே ஸ்தம்பித்திருந்துச்சு. அதாவது சைனா அப்படி ஆயிடுச்சு, ஆனால் அதை தாண்டி இந்தியாவில் வந்து நிறைய இழந்துட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மிக மிக அதிக அளவில் இந்தியர்களுடைய உயிரிழப்பு இருக்குன்னு நினச்சாங்க. அதை தாண்டி இன்றைக்கு நீங்களும் நானும் முகக்கவசம் இல்லாமல் தடத்தில் உட்கார்ந்து சரியாக நல்லா பேசுகிறோம் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளையும் இந்தியா தனக்கான முறையிலேயே கண்டெடுத்தது இல்லையா. அதை தாண்டி உலகிற்கு தேவையான வேக்சின்களையும் கொடுக்க முடிஞ்சது. இப்போ பல இடங்களில் மற்ற இடங்களுக்கு தேவையான உணவுதானியங்களும் போயிட்டுருக்கு. இப்படி எல்லாம் எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சின்ன 3 நாட்களில் 36 செயற்கைக்கோள்கள் ஸ்ரீகரிகோட்டாவிலிருந்து அனுப்புவதற்கான வாய்ப்பு உருவாகும். இப்படி பல துறைகளிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாக இன்று போவதற்கான வாய்ப்பும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொடுக்க பெண்களும் இருக்கக்கூடிய இந்தியாவில் நாம் சரியாக போவதற்கான இந்த துறை எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னும் இன்னும் மேலே போகுங்க. இந்த அவையில் சொல்வது எல்லாம் சிறு சிறு அடையாளங்கள். அந்த அடையாளங்களை விதைகளாக உங்கள் மனதில் பதியுங்கள். அந்த விதைகள் விருட்சங்களாக வரும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, 50 வருடங்கள் ஆண்டுகளாக கொண்டாடக்கூடிய இந்த அவையில் நீங்கள் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட உயரங்களை நீங்கள் தொட்டு நான் நிறைய இடத்த சொல்லுவேன். நான் மேடையேறி பேசுவது இந்த மேடையை நான் தக்க வைத்துக் கொள்ள அல்ல, எனது மேடை பேச்சு கேட்பவர்கள் நாளை மேடை வந்து பேச வேண்டும், அதற்கான தகுதி அவை அடைய வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் பேசுகிறேன். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் அல்ல, 2 பெண்கள் அல்ல 3 அல்ல. அவரை திருப்பி திருப்பி கேட்டேன் எவ்வளவுன்னு, 4500 பேர் பாருன்னு சொன்னாங்க. முதல் 5 வரிசைகள் தவறுத்துறேன், அவங்களும் வரலாம். ஏன்னா உங்கள் பிரின்சிபல் சுமையல் பண்ணுறாங்க, அவங்களும் வரலாம் என்னன்னு சொன்னால். இருந்தாலும் உங்கள் 4000 பேர்களுக்காக நான் சொல்வது இந்த விதைகளை சரியாக மனம் பதிவு கொள்ளுங்கள். நீங்கள் விருட்சமாக வரக்கூடிய அந்த இடங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த இடங்களை நோக்கி போவதற்கான சந்தர்ப்பம் சரியாக இருக்கிறது, சந்தர்ப்பம் சரியாக இருக்கிறது, இறக்கக்கூடிய நேரம் சரியாக இருக்கிறது. அந்த திசை நோக்கி போவதற்கான அந்த நோக்கில் நீங்கள் சென்றால் உங்கள் உயரங்கள் வரும் பொழுது உங்களுடன் நானும் வந்து மேடையில் இருக்கிறான் இல்லையோ மேடைக்கு கீழே இருந்து இருப்பவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.